ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாய் கேஸ். இல்லை, இன்ட்ரோ பார்த்தேன், எம்மா பிபாவா இன்ட்ரோ, காதில் ஏதோ குருவி ரிங்கின்னு சுத்தனமாக இருந்துச்சு. நான் சொல்லி பார்த்தேன், எனக்கும் சுத்துது, இல்லை அவருக்கும் சுத்தும் போல, அதான் டெய்லி போய் அந்த கொரோனா வச்சு எடுப்பார் போல, இல்லை வண்டி வண்டியாக அழுக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்டால் இன்ட்ரோவா தெரில, என்னன்னு தெரில. அதாவது பாபா வந்து அவரோட காரை, அதாவது வந்து புதுசாலாம் காருவாங்களே, எதுவும் தப்பாக நினச்சிக்காங்க, ஆல்ரெடி இருந்த காரை வந்து ஆல்டர்னேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு மீட்டப்பா, அதில் ஒரு 50 பேர், அதில் ஒரு 2-3 சென்டிமெண்ட்டுகள். ஸோ ஒரு படமே எடுத்து வச்சிருக்காப்ல. ஸோ அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட் உங்களோட ஊருக்கு நம்ம கண்டிப்பாக வரலாம். இந்த வினமோட ரொம்ப ஹாப்பியான ஒரு டே. இந்த நாள் என்னோட டீமோட இந்த என்டையராக நம்மளோட ஃபேமிலி எல்லாரையும் மீட் பண்ணோம். அண்ட் இன்னொரு ஒரு மீட்டப்பில் பிம்பாம் குட்டி குட்டி பாட்டி எல்லாரையும் சேர்த்து நம்ம மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல். என்னென்ன பாரு, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன்னா வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் வந்தீங்களா, இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்? இல்லை இல்லை இல்லை, போஸ்டரை பார்த்து வந்தாங்க. ஆமாம், உங்கள் பசங்க போய் போஸ்டர் ஓட்டினாங்க நம்மளை கோயம்புத்தூர் பூரா. ஒரு செவர உள்ளயா, வந்துருங்க வந்துருங்க, எப்படியாவது வந்துருங்க. வருபவர்கள் அனைவருக்கும் கட்டாயம் கோட்டர் கோழி பிரியாணி. ஸோ அந்த காரணத்துக்காண்டி 50 பேர் வந்திருக்காங்க. சிறப்பான விஷயம் பா. ஆனால் எப்படித்தான் எப்படிலாம் யோசிக்கிறீங்க, போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு வேற லெவல் போவானுங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு வந்தேன்னா? வந்திருந்தா 2-3 மணி நேரம் கழிச்சு வந்திருப்பாப்ல. புட்டு குட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், பிம்பாமுக்கு உடம்பு சரியில்லை, பாட்டிக்கு ஏதோ பஞ்சாயத்து, ஏதாவது சொல்லுவீங்கல்ல, பொய்யா சொல்ல தெரியாது. பொய்வண்டிகளின் தலைவி வீரமங்கை பிம்பாமோட கணவர் தானே நீங்க? அப்புறம் உங்களுக்கு பொய், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யோட குடும்பம் நடத்தும் வேதா பெருமகனார் அவர்களே, உங்களுக்கு பொய் சொல்லவா தெரியாது. போயா மேல சும்மா மரியாதை கடத்தாம ஏதாவது பேசி போறேன். சும்மா என்ன என்ன இன்ட்ரோ இதான், இல கொடுத்த இன்ட்ரோ, கரும மூச்ச இன்ட்ரோ, கீடுகட்ட இன்ட்ரோ, வெக்கம் கட்ட இன்ட்ரோ, இல்லை அப்படி சொல்லிக்கிட்டே போவேன், ஏதாவது வாயில் வந்துட போகுது. என்ன என்ன ஏஸ், அதுக்கு 4 பேர் கோரஸு. உண்மையை சொல்ல, உங்களுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா தானே கொடுப்பேன் இந்த பின்னாடி கோரஸு. சும்மா என்ன என்னயா, நீங்களா போயா ட்ரோல் பண்ற மைண்டே எனக்குலாம் போகலாம். வச்சது கிடையாது. ஆமா ஆமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா லண்டன், அமெரிக்கா, பாரிஸ் அங்கதான் மீட்டப் வச்சிருக்காரு. கோயம்புத்தூர்ல வைக்க மாட்டாரு, பெரிய மன்னர் பரம்பரை தெரியாது, இளவரசர் சார்லஸ் கூட தான் மீட்டப் வைப்பாரு. ஏதோ இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்களுக்காண்டி கோயம்புத்தூர்ல வச்சிருக்காரு. இல்லைன்னா அங்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், ஆஸ்திரேலியா இருக்குல்ல, ஆஸ்திரேலியா அங்க போயிட்டு ஸ்டீவா கூட பேசிக்கிட்டு இருப்பாப்ல. ஆமா, அவ்வளவு பெரிய ஆளு கோயம்புத்தூர்ல வச்சது, எவ்வளவு பெரிய அபிஷேகம். போங்க இப்படி கூட்டு போவீங்க, தெரியும் நிறைய பேர் நம்மளோட காரை வந்து சேர்ந்து ரெடி பண்ணாங்க, அதுல முக்கியமா 2 பேர் இருக்காங்க. ஆமா ஆமா, காரியல் போருக்கு வந்து சோல்ஜர்ஸ் ரெடி பண்ணாங்க, அதனால பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிட்டாங்க. அதெல்லாம் 2 பேத்துக்கு ஒரு வந்து மரியாதை கொடுக்க போறாரு. காரதாலயா ரெடி பண்ணாங்க. ஓகே, நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. அதாவது பாத்தீங்கன்னா அவரோட காரு புதுசெல்லாம் வாங்கல, ஆல்ரெடி இருந்த காரை ஆல்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு மீட்டப்பு, அதுக்கு ஒரு 50 பேர், அதில் 40 பேர் யூடியூபர்ஸ், சரி போய் இந்த முகத்தை காமிச்சா ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ். எங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க அதுக்கு நீங்களா வீடியோ போட்டால் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். அந்த முகத்தை காமிச்சிங்கன்னா பெரிய சங்கடத்துக்கு உள்ளாகி போயிடும், இந்த சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு 40-10 பேத்துக்கு வந்து குவாட்டர் கோழி பிரியாணி, அப்புறம் ஒரு ஃபேமிலி, அப்புறம் வந்து ஒருத்தவர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு, அங்கிட்ட ஒரு 250-300 முடிஞ்சு போச்சு. மொத்தமே 1100 ரூபாய் முடிச்சு புட்டாப்புல பாவா. இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு 10,000 அவருக்கு வசூலாகி போயிடும். அதாவது வந்து யூடியூப் தரப்புலேருந்து கொடுக்குற வசூல் 1500 ரூபா போக 8500 ரூபா லாபம் தானே. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எம்ஓபி இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம், ஆல்ரெடி 500 வீடியோ இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 501வது வீடியோ நமக்கு வேணா புதுசா இருக்கலாம், அவருக்கு எல்லாமே பிளஸ் தான். மீட்டப்புங்கிற பேர்ல ஜாலியா ஒரு வீடியோவை போட்டு போட்டு காசு கொடுத்து ஒரு 50 பேர்த்தை கூப்பிட்டு, அதுல வேற கோரஸ் எக்ஸ்ட்ரா 50 ரூபா வேற கொடுத்துருப்பாரு. போல பாவா பரவாயில்லவோ, ஆனா எப்படி எல்லாம் வீடியோ போட்டு எப்படி எல்லாம் மக்களை கவர் பண்றோமோ கவர் பண்றியப்பா, பரவாயில்ல, நமக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குதுங்க. நானும் சரி ஏதாவது பண்ணுவோம் இந்த மாதிரி அப்படின்னு யோசித்தோம்னா நம்ம முகர காமிச்சு கொடுத்துருது ஒரு வாட்டியும். சரி இப்படியே போவோம், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நம்ம வந்து ஸ்லோவாகவே போவோம்,
நடக்கிறது நடக்கட்டும், நம்ம ஒன்றும் போய் இதுக்காண்டி போய் ஏதாவது மெனக்கிட்டுக்கிட்டு எப்படா இவங்களை வந்து ஏமாத்துறது. ஸோ அதெல்லாம் வேணாம், ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே இருங்க, அதை நான் கண்டுபிடிச்சி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படியாவது ஓரளவுக்கு நம்ம மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல பேர் நம்ம சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.